வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் சென்னமரெட்டிப்பட்டி கிராமத்திலிருந்து உங்கள் நண்பன் தயாநிதி. டிஎம்எஸ் ஐயாவின் அருமையான பாடல்களை உலகின் அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் சென்று சேர்ப்பதில் அரிய பணியாற்றி வரும் எனது அருமை நண்பர் சிங்கப்பூர் திரு திராவிட செல்வன் அவர்களின் டிஎம்எஸ் டிவியில் இன்று இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்களை பற்றி சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இசை மேதை, இசை சக்கரவர்த்தி என்று புகழப்படும் ஜி ராமநாதன் அவர்கள் 1936 சத்தியசீலன் என்ற படத்தின் மூலம் முதலில் இசையமைப்பாளராக அறிமுகமானார். கர்நாடக இசையை முறைப்படி பயிலாமல் கேள்வி ஞானத்தின் மூலமே இசையமைத்து மிக புகழ் பெற்றவர் இவர். தமிழ் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டாரான M.K. தியாகராஜ பாகவதர் அவர்கள் நடித்த பல படங்களுக்கும் இவர் இசையமைத்துள்ளார். ஆரம்ப காலத்தில் MGR சிவாஜி படங்களுக்கும் இவர் சிறந்த முறையில் இசையமைத்து அவர்களுடைய புகழுக்கு இவரும் தன் பங்காற்றியுள்ளார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இவர் இசையமைத்த சில முக்கியமான படங்களை இப்பொழுது கூறுகிறேன். சிவகவி, ஹரிதாஸ், டாக்டர் சாவித்திரி, சதாரம், பட்டினத்தார், அமரதீபம், பணங்காமுடி, நான் பெற்ற செல்வம், தூக்கு தூக்கி, கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இது போன்ற சிறந்த படங்களுக்கெல்லாம் இவர் இசையமைத்து இனிமையான பாடல்களை நமக்கு கொடுத்துள்ளார். கடைசியாக 1963 அருணகிரிநாதர் படத்திற்கு இசையமைத்து கொண்டிருந்த போது பாதியிலேயே இவர் மாரடைப்பால் காலமானார். அந்த படத்தின் மீதி பகுதியை T.R. பாப்பா அவர்களை கொண்டு இசையமைத்து முடித்தார்கள். இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இசையமைத்த அம்பிகாபதி, உத்தமபுத்திரன், அரசியலங்குமரி போன்ற படங்களில் இடம்பெற்ற அருமையான பாடல்களை நம்மால் மறக்க முடியாது. அவரே ஒரு சிறந்த பாடகராகவும் திகழ்ந்துள்ளார். பொன்முடி என்ற படத்தில் தன்னுடைய இசையிலும், அள்ளி பெற்ற பிள்ளை என்ற படத்தில் K.V. மகாதேவன் அவர்கள் இசையிலும் இவர் பாடியுள்ளார். புதுயுகம் என்ற படத்தை இவர் தயாரித்துள்ளார். ஏழிசை வேந்தர் T.M. சவுந்தரராஜன் அவர்கள் இவரை பற்றி குறிப்பிடும்போது, ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் அவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் ஒரு பாடகரால் பாட முடியும் என்றால் அவரால் உலகின் எந்த மூலையில் உள்ள எந்த இசையமைப்பாளர் இசையிலும் எளிதாக பாட முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அளவுக்கு இசையில் மிக கோலோச்சிய, அதாவது முதல் கிளாசிக் இசையமைப்பாளர் என்று புகழப்பட்ட ஜி ராமநாதன் அவர்களை நாம் என்றும் நினைவு கூர்வோம். நன்றி, வணக்கம்.